நீலகிரி மாவட்டத்தில் பசுந்தேயிலைக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் தனியார் தேயிலை தொழிற்சாலைகள் மற்றும் அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் பசுந்தேயிலைகளின் வரத்து அதிகமாக காணப்படுகிறது பசுந்தேயிலைக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர் திமுக அரசும் கிலோ ஒன்றுக்கு பனிரெண்டு ரூபாய் மட்டுமே விலை நிர்ணயம் செய்துள்ளதால் கூலி வழங்கக்கூட முடியாத நிலை உள்ளதாக தேயிலை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அதிமுக ஆட்சியில் பசுந்தேயிலைக்கு கிலோ ஒன்றுக்கு இருபத்தெட்டு ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து வழங்கியது போல் தற்போதும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் எடுக்கிற கூலி வந்து இப்போ கிலோவுக்கு ஏழு ரூபா போகுது எருவு போடணும் அது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இதெல்லாம் கணக்கு பார்த்தாக்கா எங்களுக்கு முப்பது ரூபா அளவில் கிடைச்சாதான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதாவது பார்த்து எங்களுக்கு ஒரு இந்த முப்பது ரூபா அளவுக்கு ஒரு நிரந்தர விலை தேயிலைக்கு ஒரு நிரந்தர விலை கொடுத்தாக்கா நாங்கள் வாழ்வாதாரம்லாம் நல்லாயிருக்கும்